ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூர்யா அக்வாடெக் தமிழ். ஹாய் காய்ஸ், நிறைய பேருக்கு இது போல அழகாக வாட்டர் ஃபால் சிஸ்டம் வச்சு செட் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் முழுக்க முழுக்க. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம ஃபிஷ் ஹாபிஸ்ட் எல்லாருமே இது போல் வேற லெவல் செட்டப் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது போல் ஒரிஜினல் சாண்ட் வாட்டர் ஃபால் சிஸ்டம் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு 15,000 ரூபாயில் 20,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். என்னால் அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது ப்ரோ, இருந்தும் எனக்கு இது போல் வாட்டர் ஃபால் சிஸ்டம் செட் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம டியூவல் சாண்ட் வாட்டர் ஃபால் சிஸ்டம் எப்படி பண்ண போகணும்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நிறைய சிஸ்டம் இருக்குது, அதில் நீங்கள் பார்க்கும் போது அந்த சாண்டெலாம் அடைச்சிக்கும். பட் இந்த மெத்தடில் நிறைய சாண்ட் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அண்ட் அது மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் கைஸ். நான் கட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு மிஷின் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணணும். நார்மலாக ஆஷா பிளேடு யூஸ் பண்ணியே கட் பண்ணிக்கலாம். கைஸ், நம்ம டியூவல் சாண்ட் வாட்டர் ஃபால் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம டி ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த டி ஜாயிண்ட்டை இந்த எல்போவோட அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு குட்டி குட்டியாக பைப் கட் பண்ணிக்கிட்டு இப்போ இது போல் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கிறோம். கைஸ், நெக்ஸ்ட் நம்ம டேங்க் சைஸுக்கு ஏற்றா போல் இந்த பைப்பை கட் பண்ணிக்கணும். இந்த நம்ம டேங்கோட வெத்து பார்த்தீங்கன்னா 1.75 feet வெத்து இருக்குது. ஸோ அதனால் இங்கே நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 வெத்து வரைக்கும் நம்ம இந்த பைப்பை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு லென்த் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து உள்ளே பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற போல் நம்ம பண்ணிக்கணும். டேங்க் சைஸ் இன்கேஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த கட் பண்ணுற பைப் சைஸும் நம்ம சின்னதாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம டேங்க் உள்ளே ஃபிட் ஆகும். கைஸ், நம்ம டுவல் சாண்ட் வாட்டர் ஃபால் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரெண்டு பைப் எப்போ கட் பண்ணாலும் ஈக்குவல் ஆஃபாக கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் வராது. இல்லைனா சாண்ட் ஒரு சைடு அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். கைஸ், இப்போ கட் பண்ண ரெண்டு ஈக்குவல் ஆஃப் பைப்பையும் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்த அந்த டி ஜாயிண்ட் பண்ணி வச்சிருந்த டி ஜாயிண்ட் எல்போ ஜாயிண்ட் அந்த அசம்பிளியில் இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் அந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாண்ட் கலெக்டிங் மாடியூல் இருக்குங்களா, அந்த சாண்ட் கலெக்டிங் மாடியூலில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சாண்ட் கலெக்டிங் மாடியூல் எப்படி பண்ணுறேன்னு ஆல்ரெடி நான் ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அந்த வீடியோவை. அதை நீங்கள் பார்த்து அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். கைஸ், நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரெண்டு பைப்பை ஈக்குவல் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த சாண்ட் கலெக்டிங் மாடியூலோட ரெண்டு எண்டுலையும் வந்து அட்டாச் பண்ணிடுறோம். அட்டாச் பண்ணிவிட்டு அதோட எண்டில் வந்து ஒரு எல் ஜாயிண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு ரெண்டு பைப்பை ஈக்குவல் ஆஃப் கட் பண்ண போகிறோம். அதையும் எடுத்து அந்த எல் ஜாயிண்ட்டில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டு போகிறோம். அது பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு சாண்ட் கிளைம்பிங் பைப்புன்னு சொல்லுவோம். அந்த சாண்ட் கிளைம்பிங் பைப் வந்து நம்மளுக்கு வாட்டர் லெவல் எவ்வளோ ஹைட் இருக்கோ, இப்போ இன்கேஸ் வந்து ஒரு 2 feet இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஒரு 1.75 feet வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அதை டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பம்ப் நீங்கள் யூஸ் பண்ணுற பம்போட ப்ரெஷரை பொறுத்து நம்ம அந்த ஹைட் வச்சுக்கலாம். இன்கேஸ் நம்ம வாட்டரோட லெவல் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 feet தான் இருக்குது, டேங்க் 1.5 feet இருக்குன்னா அதுக்கு கீழே தான் நம்ம அந்த பம்ப் செட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது அந்த ஹைட் லெவல் செட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த லெவலுக்கு ஃபிட் ஆகிற போல் நம்ம வந்து ஃபவுண்டைன் ஹைட்டை வந்து நம்ம வச்சுக்கணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 feet இருக்கிறனால நான் ஒரு 1.5 feet வரைக்கும் நான் வந்து இதை ஹைட் ரைஸ் பண்ணுறேன். கைஸ், இன்கேஸ் நீங்கள் லோ ப்ரெஷர் ஃபவுண்டைன் பம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா சாண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக புஷ் பண்ணாது. ஸோ உங்களோட ஃபவுண்டைன் லெவல் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோட லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஹை ப்ரெஷர் ஃபவுண்டைன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ளோ அதிகமாகும். அதே டைமில் வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணால் பிச்சுக்கிட்டு வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ
கரெக்டான பம்ப் சைஸ் யூஸ் பண்றது ரொம்பவே அவசியமான விஷயம். கைஸ், இப்போ நம்ம கிளைம்பிங் பைப் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் இன்லெட் பைப் அட்டாச் பண்ணணும். அதுக்கு ரெக்குவயர்ட் சைஸை வந்து நம்ம கட் பண்ணிப்போம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிடுவோம். அது அந்த பைப்போட எண்டில் தான் நம்ம ஃபவுண்டெயினை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கைஸ், நான் நார்மல் டாப் ஃபில்டருக்கு வைக்கிற ஃபவுண்டெயின் பம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபவுண்டெயின் பம்போட பைப்பை எடுத்து இந்த வாட்டர் இன்லெட் டியூப்பில் இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபவுண்டெயின்லேருந்து வர ஏர் வந்து டைரெக்டாக வந்து இந்த இன்லெட் டியூப் வழியாக வரும். இந்த இன்லெட் டியூப் உள்ளே வந்த பிறகு இந்த டி ஜாயிண்ட்டில் பட்டு ரெண்டும் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆகிட்டு என்ன பண்ணும், ரெண்டும் ஈக்குவல் டைரக்ஷனில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இது வந்து ரெண்டு பைப்லையுமே மூவ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் வாட்டர் ஃபால் மாடியூல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாண்டை கலெக்டிங் மாடியூல், அந்த செலக்டிங் மாடியூலில் வந்து இந்த வில்ட்ரஸ் சாண்டு வந்து இந்த கிளைம்பிங் பைப் வழியாக மேலே போயிட்டு அது அகெயின் வந்து இதில் வந்து கரெக்டாக ஃபால் ஆகும். இந்த சைக்கிள் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வாட்டர் ஃபால் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. ஐஸ், நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர் ஃபால் சாம்பர் செய்ய போகிறோம். அது செய்யறதுக்கு நான் ஒரு ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபோம் ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இது வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து டாக்ஸிக்காக இருக்காது, வாட்டர் க்ளவுட் பண்ணாது, அந்த வாட்டரோட ரியாக்ட் ஆகாத எந்த ஒரு மெட்டீரியல் நம்ம உள்ளே யூஸ் பண்ணலாம். அதே போல் நம்ம பிளாஸ்டிக்ஸ் பிவிசிக்கும் யூஸ் பண்ணலாம். இது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இந்த சாம்பர் மேக் பண்ணுறதுக்கு. நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஃபோம் ஷீட் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ப்ரீவியஸாக நான் யூஸ் பண்ணது வந்து வேறு மெத்தட் கூட யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஷேப்ஸை வந்து கட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ நான் இந்த ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணுறேன் அண்ட் இது நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. அண்ட் இந்த சாம்பர் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இந்த கிளைம்பிங் பைப்லேருந்து வர சாண்டு வந்து என்ன பண்ணும், ஒரு இடத்துல கலெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளோ ஆகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டரோட ஃப்ளோ லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நல்ல ஸ்ப்ரெட் ஆகி வரும், த்ரூ அவுட் அந்த ஃபவுண்டெயின் ஃபுல் செட்டப்புக்கும் ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதுக்காக தான் இந்த சாம்பர் யூஸ் பண்ணுறோம். இந்த வெயிட் பண்ணி வர்றதுனால உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்காக தான் இது பண்ணுறோம்.
கைஸ், இந்த வாட்டர்ஃபால் சாம்பர் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து கிளியராக புரியலன்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக செய்கிறேன். இந்த ஃப்ளோ அது பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது போல் செய்யணும். இந்த இதை வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடுறோம், இந்த சேம்பரோட இந்த பைப்பை அட்டாச் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளூ வச்சு நம்ம ஒட்டிடுவோம். ஒட்டிட்டா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கப்புறம் பிஞ்சு வராது. அவ்வளோதான் கைஸ், டியூவல் சாண்ட் வாட்டர் ஃபால் சிஸ்டத்தோட இனிஷியல் செட்டப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை லைவ் டெஸ்டிங் பண்ண போகிறோம் டேங்க்ல வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டியூவல் சாண்ட் வாட்டர் ஃபால் சிஸ்டத்தில் எப்படி மவுண்டைன் செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சூர்யா அக்வாடெக் தமிழ்.